தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 இன்றைக்கி படிக்க போகிறோம். அவருடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெங்கலையும் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவல்ல இறைச்சலை போல இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் காட்சியை யோவான் அப்போஸ்தலன் தொடர்ந்து விவரித்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அடிப்படையில் இயேசுவினுடைய பாதங்கள் பார்க்கும்போது உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது. உலக்களம்னா ஒரு அக்னியில் உருவாக்கப்பட்ட அந்த களத்தில், அந்த பற்றையில், நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டால் பற்றைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்னியில் உருவாக்குற இரும்பு எப்படி வளைக்கிறாங்களோ அதுபோல் வெங்கலத்தை உலைக்களத்தில் அந்த பற்றையில் பிரகாசமான அடிக்கப்பட்ட ஒரு வெங்கலம் போல் இருந்தது. இப்போ வெங்கலம் மாதிரி பாதமெல்லாம் சாமிக்கு கல் சிலைகளுக்கு வைக்கிறாங்க இல்லையா சாமின்னு சொல்லி, காலெல்லாம் வெங்கலம் செஞ்சு அப்படியே சிலையில் மூடிட்டாங்கன்னா அந்த வெங்கலம் போல் அந்த பாதம் இருக்குமே தவிர அதுக்கு உள்ளே கல் இருக்கும். கல்லில் வெங்கலம் போல் மூடியை போட்டு வெங்கல கால் மாதிரி ஆக்குவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது. இது ஏன் அப்படி அந்த பாதத்தை ஏன் குறிப்பிட்டிருக்குன்னா, அவருடைய பாதத்தில் மகதலேனா மரியாள் விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றி தலைமயிரால் துடைத்தா. இயேசுவினுடைய பாதம் தண்ணியில் நடந்தது, பரலோகத்தை விட்டு இறங்கி பூலோகத்தில் நடந்தது. சந்திர மண்டலத்தில் இறங்கின வீரர்கள் சொன்னாங்க, நாங்கள் சந்திர மண்டலத்தில் இறங்கி நடந்தது பெருசு இல்லை, தேவகுமாரன் பூமிக்கு வந்து இறங்கி நடந்தது தான் முக்கியம், பெருசு மேன்மை அப்படின்னு சொல்லி இயேசுவை உயர்த்தி சொன்னது வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தேவகுமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி ரெண்டு கால்களையும் ஆணி அறைந்து அந்த கால்களை பாடுகளுக்கு உட்படுத்தி அக்னிக்கு உட்படுத்தி உருக்கிறது மாதிரி உருக்கி அந்த நிலைமையிலும் கூட பிரகாசமான வெங்கலம் போல தான் அவர் மாறினார் தவிர, தங்கத்தை எவ்வளோ உருக்குனாலும் தங்க தானே. அதுபோல் இயேசு கிறிஸ்து தங்கத்தை விட வைரத்தை விட வெங்கலத்தை விட வெள்ளியை விட சிறந்தவர், மேலானவர். எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் வெங்கலம் வெங்கலம் தான், இரும்பாக மாறாது, தகரமாக மாறாது. அதனுடைய தன்மையை மேலும் மேலும் மெருகூட்டுமே தவிர தரத்தை தாத்தாது, ஏன்னா அது வெங்கலம். அதுபோல் இயேசுவை எந்த பக்கம் திருப்பினாலும், எந்த பக்கம் பாடுகளுக்கு உருப்படுத்தினாலும், எந்த பக்கம் உலக்களத்தில் அடித்தாலும், எந்த பக்கம் அக்னியில் அவரை புரட்டினாலும், எல்லா நேரத்துலேயும் விதத்துலேயும் எல்லா தரப்புலேயும் அவர் தங்கம் தங்கம் தங்கம், அவர் வெங்கலம் வெங்கலம் வெங்கலம், அவர் பிரகாசம் பிரகாசம் பிரகாசம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த வகையில் முழு உலகத்தில் அவரை போல் ஒரு நற்சாட்சி பெற்றவர் யாரும் இல்லை. இங்கே மனிதனாய் வந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, இயேசுவோடு ஒப்பிட முடியாது. எல்லாரும் எடுத்துக்கோங்க, இயேசுவோடு ஒப்பிடவே முடியாது. எந்த தலைவரும் எவ்வளோ மகானும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இயேசுவோடு ஒப்பிட முடியாது. எத்தனையோ மெர்க்குரிகள், எத்தனையோ லைட்டுகள் இரவில் வெளிச்சம் கொடுக்கலாம், 1000 வருஷம் பல்பாக இருக்கலாம், சிலர் பெரிய டிரான்ஸ்பாரம் பெரிய வெளிச்சம் மேலே இருந்து ஒரு தெருவுக்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் சூரியன் வந்துட்டா பகலில் அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? அது மாதிரி தான். எத்தனையோ தலைவர்கள் வெளிச்சம் கொடுக்கலாம், பவராக இருக்கலாம், மெர்க்குரியாக இருக்கலாம், பிரகாசம் கொடுக்கலாம், ஆனால் இயேசுவுக்கோடு இணைக்கும்போது டம்மி பீஸாக முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ள
வெண்கலையும் போன்ற அவர் பாதம். ரெண்டாவது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலே போல் இருந்ததுன்றிருக்கு. ஒரு பெரிய அலை, சுனாமி அலையெல்லாம் பார்த்திங்கன்னா 2004 வந்துச்சு, டிசம்பரில் 26 எல்லாம் டிசம்பரில் தான் வருது. பாபர் மசூதி இடித்தது, எம்ஜிஆர் இறந்தது, பெரியார் இறந்தது, புயல் வந்தது, சுனாமி வந்தது, பெரிய பெரிய நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் ஏறக்குறைய வருஷ கடைசியில் அந்த டிசம்பரில் தான். அதுவும் பாருங்கள், டிசம்பர் 25 வராமல் 26 வந்திருக்கு சுனாமி. 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் தடை ஆயிடுமா, 26 தள்ளிடாது. எம்ஜிஆர் இறந்தது 24, 25 விழா தடை ஆயிரும், துக்க நாளாக போயிடும் பிறந்த நாளை. இயேசுக்கு முன்னாடியே இப்போ 24 எம்ஜிஆர் இறந்துட்டார். 23 அவருக்கு இப்போ நைட்டு 12 நெஞ்சு வலி ஏற்பட்டது. 24 அதிகாலை 3:30 இறந்துட்டார். அதனால தான் அந்த கிறிஸ்மஸ் நாள்களில் நினைவு நாள்னு சொல்லி போஸ்ட் அடித்தா எல்லாம் ஒட்டுவாங்க. சில போஸ்ட்டு இயேசுவை போலவே ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது வெளியே வரலை. இயேசு மாதிரியே வேஷம், கரெக்டாக அந்த வேஷம் இயேசுவுக்கு பொருந்திருக்கு. சிவாஜிக்கெல்லாம் பொருந்தாது, இயேசுவுக்கு அது கரெக்டாக பொருந்திருக்கு. இதய வேணன்னு ஒரு படத்தில் திருநில செல்வின்னு பாட்டில் முற்றிலும் இயேசுநாதர் மாதிரியே அவர் இருந்து பாடுறாரு. சாமியார்னா தான் பட்டை அடிச்சிருப்பார்ல, அது மாதிரி இயேசுவுக்கு வேஷம் எம்ஜிஆருக்கு நல்லா பொருந்தும். தனிப்பிறவியில் முருகை மாதிரி ஒரு வேஷம் போட்டார், அது பொருந்தல. அது அதே மாதிரி சிவன் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, அதுவும் பொருந்தலை. இயேசு கிறிஸ்து வேஷம் அப்படியே பொருந்தது, கரெக்டாக தற்சுருவாக அப்படியே இருக்கு. இயேசுவுக்கு எம்ஜிஆர் வந்து இயேசுவை ரொம்ப பிடிக்கும், படத்தில் நடிச்சிருந்தான்னா அதுக்காகவே ரொம்ப பேர் கிறிஸ்டினாக மாறிடுவான்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அது அதனால் இயேசு கிறிஸ்துடைய சத்தம் பெருவெள்ளம் இறைச்சலை போல் அந்த சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பிரகாசமான இறைச்சல். அவர் பாதங்கள் உலக்களத்தில் காய்ந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளம் இறைச்சலை போன்றது. அது ஆலய சுனாமி அலை எப்படி இறைச்சலை வந்ததோ அந்த மாதிரி பெரிய இறைச்சல் மாதிரி ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்குறோம்னா சாதாரண காதெல்லாம் செவுலாக போயிடும், தாங்க முடியாது. அதனால தான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்கிறான். அந்த சத்தத்தை கேட்குறதுக்காக கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அந்த எக்காலத்தை போன்ற பெரிதான சத்தத்தை அவன் கேட்க முடிஞ்சது. சாதாரண நிலைமையில் இருந்தால் தாங்க முடியாது. அதனால் பெருவெள்ளம் இறைச்சலை போல் அவர் சத்தம் இருந்தது. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் பார்க்குறான், கேட்குறான். தேவ பிள்ளையே, நீங்களும் தேவனுடைய சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை கேட்குறோம்னா வேதத்தை பாருங்கள். 4 சுவிசேஷங்களில் இயேசுவின் சத்தம் இருக்குது, வார்த்தை இருக்குது. அப்போஸ்தலர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நிருபங்களில். கடைசி வெளிப்பாடு வெளிப்படுத்துகிற விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உங்களை கோல் மாடல், இதுதான் முன்மாதிரி, இதுதான் நமக்கு வழிகாட்டியே தவிர வேறு ரூட்டு கிடையாது. வேறு வகையில் நீங்கள் இயேசுவை தேடாதீங்க, வேறு வகையில் இயேசுவை சத்தத்தை கேட்காதீங்க. மெல்லிய சத்தத்தில் பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு. அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை போகாதீங்க. கனவுல பேசுவார், சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். இப்படிலாம் மூட பழக்கங்களில் போனீங்கன்னா உங்களை ஏமாந்து போகிறதுக்கு, பிசாசி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நீங்களே கொடுத்துருவீங்க. அவர் சத்தம் தெளிவாக வேதத்தில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. இதில் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்படியே நீங்கள் இதை பார்க்கலாம். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் கனவு கண்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிலாம் தோமா மாதிரி நம்ம போகக்கூடாது.
கண்டாச்சு, பார்த்தாச்சு, எழுதியாச்சு, ரெக்கார்ட் ஆகிடுச்சு, முத்திரை ஆகிடுச்சு. இதைத்தான் மாதிரியாக நம்ம வச்சு பின்பற்றணுமே தவிர புதிய வெளிப்பாடுகள் தரிசனங்களை போகக்கூடாது. நூதன சீசனாக இருக்காதுன்னே போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 3:6-7 நூதனமான சீசனாக இருக்காதுன்னு, புது விதத்தை கையாளாதீங்கன்னு இருக்குது. புது விதத்தை செய்யாதீங்க. சாத்தான் அடைந்த ஆக்கினி தண்டனை நமக்கு வந்துடும். அதனால் சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சி யாரும் நினைக்க வேணாம், பேச வேணாம். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யாரும் வெளிப்பாடு சொல்ல வேணாம். எழுதுனதையே படிங்க, சத்தத்தையே கேளுங்க, அவருடைய பாதத்தையே பாருங்கள், அந்த வெங்கலை போன்ற பிரகாசத்தையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.